வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, ஒரு முற்றிலும் வித்தியாசமான பயனுள்ள ஒரு தகவலை நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். நம்முடைய வீட்டில் சோலார் நீர் சூடேற்றி, சோலார் வாட்டர் ஹீட்டர் பொருத்தியிருக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு சில தகவல்களை சொல்ல போகிறேன். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அதிகாரம் 36 மெய் உணர்தல். குரல் எண் வந்து 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம பல பொருள்களை பார்க்குறோம், கேட்குறோம். அந்த பொருள் உடைய தரம், அது வந்து நல்லது தானா, அது நீண்ட காலம் உழைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொருள் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் அது எப்பவும் நமக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறது தான் அந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது நல்ல பொருள் தானா, அது நீண்ட நாள் உழைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து பார்த்து அதன் பிறகு நம்ம முடிவெடுத்தோம்னு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நான் இன்றைக்கி நம்முடைய வீட்டில் சமீபத்தில் சோலார் வாட்டர் ஹீட்டர் சூரிய நீர் சூடேற்றி பொருத்திருக்கிறேன், அதை பற்றிய தகவல் பாருங்கள். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் சூரிய நீர் சூடேற்றியில் பல மெத்தட் டெக்னாலஜிகள் இருக்குது, பல ரகங்கள் இருக்குது. அதில் நம்ம வீட்டில் அமைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸ் டியூப் மாடல். இது வந்து 100 லிட்டர் கொள்ளளவு கொண்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸ் டியூப் இருக்குது. அந்த கிளாஸ் டியூபில் நீர் நிறையும் பொழுது அந்த நீர் வந்து சூடாகும். அந்த சூடு அப்படியே வந்து அந்த டேங்க்கு தண்ணீர் தொட்டிக்கு அப்படியே கடத்தப்படும். அதனால் வந்து டேங்க்கில் இருக்கிற தண்ணியும் சூடாகும். இதுதான் வந்து ஒரு எளிமையான ஒரு தொழில்நுட்பம். இதை அமைக்கிறதுக்கு நம்ம வீடு கட்டுறதுக்கு கட்டி முடித்த பிறகு ஒரு திட்டமிடல் பிளானிங் இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், செலவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வாய்ப்புகள்லாம் நம்ம பண்ணிக்க வச்சுருந்தோம். இந்த குளிர்ந்த நீர் உள்ளே போகிறதுக்கு, சூடான நீர் வெளியில் வர்றதுக்கு ஏற்பாடுகள்லாம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்து அந்த செலவுகள் வந்து இப்போ கொஞ்சம் குறைவு. இதற்கு ஆகின்ற செலவு பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தமாகவே ஒரு 30,000 ஆகுதுங்க. அதை வந்து நாம் வாங்குவது, அதற்குண்டான மற்ற செலவுகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ப்ளம்பிங் அதெல்லாம் செய்யணும். சூரிய நீர் சூடேற்றிக்கு நம்ம குளிர்ந்த நீர் செல்கின்ற குழாய் அமைக்கணும், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சூடான நீர் வெளியில் வர்றதுக்கு அது போகிறதுக்கான வாய்ப்புகள் வால்வுகள்லாம் அமைக்கணும். மொத்த செலவு ஒரு 30,000 ஆகுதுங்க. இதை வந்து நம்ம ஏன் அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மொத்தமாக நம்ம வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குதோ அத்தனை பாத்ரூமுக்கும் நம்ம பொதுவாக ஒரு கனெக்ஷனை கொடுத்துடலாம். அந்தந்த பாத்ரூமில் நம்ம வந்து சூடான நீரை நம்ம பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம தனித்தனியாக ஹீட்டர் பொறுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான செலவு, கரண்ட்டு பில்லெல்லாம் வரும். இது வந்து அப்படி இல்லை, மொத்தமாக வந்து நம்ம மொட்டை மாடியில் பொருத்திடுறோம். எல்லா பாத்ரூமுக்கும் நம்ம இங்கேருந்தே வந்து தண்ணீர் கனெக்ஷனை கொடுத்துடலாம். இதனால் கரண்ட்டு செலவு இல்லை. சூரியனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த வெப்ப ஆற்றலை வெப்ப ஆற்றலாகவே நம்ம பயன்படுத்துகிறோம். நீராக சூடேற்றி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த இதுதான் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டருடைய தத்துவம், அவ்வளோதான். இது ஒரு எளிமையான அமைப்பு.
அப்போ இதில் வந்து வேறு பல ரகங்கள்லாம் இருக்குது, விலையும் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். சில மாதங்களாகவே நாம் ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணினோம், இது வந்து நமக்கு சரியாக வருமா, எந்த அளவுக்கு நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மற்றவர்கள் இதை உபயோகிப்பாளர்கிட்ட கேட்டோம். அது வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்க கருத்து சொன்னாங்க. அதன் பிறகு நம்ம இதை தேர்ந்தெடுத்தோம். இது நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை பற்றிய மேலும் பல தகவல்களை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீ வேணும்னா தேவைப்படுவோர் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வந்து விலை குறைவு, தரம் அதிகம், நல்ல எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு இதை பொறுத்துனவங்க சொன்னாங்க. நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சோலார் வாட்டர் ஹீட்டர், திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.